வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். 45வது சென்னை புத்தக கண்காட்சி 2022 ஒய்எம்சிஏ கல்லூரி மைதானத்தில் நந்தனத்தில் சென்னையில் நடந்துட்டுருக்கு. கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி முடிய எல்லா நாட்களும் இந்த புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு வருது. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதியுடைய 800க்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெறுது. நம்ம இப்போ இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை இருக்குது. இதில் வந்து தலைவர்கள், அறிஞர்கள் இவங்கெல்லாம் நாள்தோறும் ஈவினிங் வந்து 6 மணிக்கு சிறப்புரை ஆற்றிட்டு வராங்க. வாங்க நம்ம இப்போ இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே போகலாம். இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே நுழையிறதுக்கு நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் பலதரப்பட்ட நூல்கள் கூடிய பல பப்ளிஷர்ஸ் எல்லாம் அரங்குகள் நிறையா வச்சுருக்காங்க. பாரதியார், காந்தி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய உருவசிலை வச்சு வரவேற்கிறாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக குரலோவியம்ங்கிற இது டெய்லியும் ஒரு நாள் காட்டி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பதிப்பாக விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம்ங்கிற ஒரு ஸ்டாலில் வந்து மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள், விளக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு அரங்கில் கொடுத்துட்டு வராங்க. பலதரப்பட்ட பப்ளிஷர்ஸும் என்சிஆர்டி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு ரிலேட்டிவான புக்ஸ் எல்லாம் அரங்குகள் பல, மற்றும் இந்த டிஎன்பிஎஸ்சி பல தேர்வுகளுக்கு தேவையான, தயார்படுத்துவதற்கு தேவையான புத்தகங்களும் ஒரே குடையின் கீழே நம்ம வந்து வாங்கிக்கலாம். 10 ரூபா விலையில் நிறையா புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. மலையாள மனோரமா சார்பில் மேஜிக் பாட் வீக்கெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் தராங்க. வைகரை பதிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி ரிலேட்டிவான புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கருஞ்சட்டை பதிப்பகத்தில் நம்ம பெரியார் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்கு இருக்குது. புதுமை பித்தன் கவிதைகள் வந்து எளிய பதிப்பில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. தற்கால இலக்கியம், நவீன இலக்கியம், பல இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் பல்வேறு அரங்குகள் இருக்குது. இந்த நீதி சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆயிட்டு வருது. சமயம் சம்பந்தமான புத்தகங்களும் பலதரப்பட்ட அரங்குகளில் விற்பனை ஆயிட்டு வருது. இந்த புத்தக கண்காட்சியில் பிள்ளைகளுடைய வெற்றி, பெரியோர் கைங்கள புத்தகம் வந்து நிறையா பதிப்பு விற்பனை ஆயிட்டு வருது. நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது தற்கால படைப்புலக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவை தான் சந்திச்சிருக்கோம். அவர்களுடைய புத்தகங்கள் வந்து அரவான்கிற புத்தகம் வந்து, சஞ்சாரம்ங்கிற புத்தகம் வந்து சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கு. மைன்கிராஃப்ட் ரிலேட்டிவான புக்ஸ் எல்லாம், கேம்ஸ் ரிலேட்டிவான புக்ஸ் எல்லாம் ஸ்கொலாஸ்டிக் பதிப்பகத்தில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்குறது வைரமுத்து ஐயா அவர்களுடைய சந்திப்பை தான் பார்க்குறோம். ரொம்ப மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய மகன் மதன் கார்கி ஐயா அவர்களையும் நம்ம சந்தித்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து வந்து நாடக பேரொளி நத்தனி நடராஜன் அவர்களை மீட் பண்ணோம். கல்லை வைரமணி ஆக்குதல் தொடர்பாக பர்வின் சுல்தானா அவர்களுடைய மேடை பேச்சை நாங்கள் காதுக்கு நல்லா இனிமையாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது அறுசுவை அரங்கு. இந்த அரங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு புதுவிதமான ஐஸ்கிரீம் வட இந்தியா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு மையநோக்கு விசையில் வந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டி வந்து சுழண்டுட்டுருக்கு. அது மேலே பால் மற்றும் பழச்சாறுகளை விட்டு அதிலிருந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து தயாரித்து தராங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பலதரப்பட்ட சுவையில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம அடுத்து பார்க்குறது ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமானது. இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம வாங்கி நம்ம மகிழ்ந்தோம். அடுத்து வந்து இந்த ராஜஸ்தான் சைட்லேருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊறுவா வகைகளும் இனிப்பு வகைகளும் விற்றுட்டுருக்காங்க. ஈவினிங் ஆக ஆக ரொம்ப கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த ஊறுகால வந்து பார்த்திங்கன்னா நாத்தங்காய், மாங்காய், ஆவக்காய் ரிலேட்டிவான ஊறுகாய் அதிகமாக கிடச்சிது. தேன் நெல்லி மற்றும் இந்த இது சம்மந்தமான ஊறுகாயும் கிடச்சிது.
நம்ம அடுத்து வந்து பார்க்குறது எங்கள் வீட்டு நூலகத்துக்கு வாங்கிய புத்தகங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் வாங்கினோம். அடுத்து வந்து பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரங்கிற ஒரு புக்கு வாங்கினோம். பணம் சார்ந்த புக்கு சைக்காலஜி ஃபார் மணிங்கிற ஒரு புக்கு வாங்கினோம். அகரம் சூர்யா அவங்களுடைய ஃபவுண்டேஷன் சார்பில் சில புத்தகங்கள் வாங்கினோம். புதுமைப்பித்தினுடைய கதைகள் சம்மந்தமான புக்குகள் வாங்கினோம். சுமையை கீழே இறக்கி வைங்கள்ங்கிற ஒரு புக்கு வாங்கினோம். இதெல்லாம் இந்த மாதிரி புக்கெல்லாம் எங்கள் வீட்டு நூலகத்துக்கு வாங்கினோம். இது மாதிரி நீங்கள் புக்கெல்லாம் வந்து வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.